நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் முக்கியமாக பார்க்க போகிறது வந்து மீன் எண்ணெய். மீன் எண்ணெய் மாத்திரை இல்லையோ, மீன் எண்ணெய் அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது நம் உடலில் ஏற்பட மாற்றங்கள் மற்றும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் மீன் எண்ணெய் மாத்திரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எல்லோரும் அதை உட்கொள்வதில்லை. இப்போது நம்ம மீன் எண்ணெயை உட்கொள்வதுனால கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். முதல் இதய ஆரோக்கியம். மீன் எண்ணெயில் நல்ல கொழுப்பு, HDL சொல்கிற நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற LDL கெட்ட கொழுப்பை வந்து அது வந்து கரைச்சிரும். அதனால் அது வந்து நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ரத்த குழாயிலையோ இல்லை இதய கொழுப்பு சேராமல் அது தடுத்து நமக்கு இதய பாதிப்பு வராமல் தவிர்க்கும். அடுத்து உடல் எடையை குறைக்க உதவும். இதில் வந்து நல்ல கொழுப்பு அதிகமாக வர்றதுனால கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறைச்சி உடல் எடையை குறைக்க உதவும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூளையின் செயல்திறனை வந்து அதிகரிக்கும். பல ஆய்வுகளில் தினமும் மீன் எண்ணெய் உட்கொண்டு வரவங்களுடைய மூளை செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. எனவே தினமும் மீன் எண்ணெயை வந்து உட்கொள்ளுங்க. அடுத்து முடி கொட்டுதல் மற்றும் சரும பிரச்சனைகள் வந்து இருக்காது. தினமும் மீன் எண்ணெய் உட்கொண்டு வந்தால் முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்காது, முடி நல்லா இருக்கும். சருமம் வந்து மின்னும், சருமம் வந்து வயதான தோற்றம், இதெல்லாம் வந்து வராமல் தவிர்க்கும். அடுத்து மூட்டுகளின் ஆரோக்கியம். மீன் எண்ணெயை தினம் உட்கொள்ளும் போது நமக்கு வந்து மூட்டு பிரச்சனை, தேய்மானம், இதெல்லாம் வந்து விரைவாக வராமல் வந்து தவிர்க்கப்படும். அடுத்து வயதான தோற்றம் வராமல் தடுக்கும். தினமும் மீன் எண்ணெய் மாத்திரை உட்கொண்டு வந்தால் விரைவில் வயதான தோற்றம் வருவதை வந்து தடுக்கும்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் தெரிவிக்குது. எனவே தினமும் மீன் எண்ணெய் எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஏன்னா இது நம்ம தினமும் மீன் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு மீன் எண்ணெய் வந்து கிடைக்கும். அப்படி மீன் சாப்பிட முடியாதவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி மீன் எண்ணெய் மாத்திரையை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.